அதுவும் செல்வராகவன் தனுஷ் காம்போ எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா காம்போ. அதுலயும் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தனுஷ் வரப்ப இது வரைக்கும் ஹீரோவா கலக்கியிருப்பாரு, நேஷனல் அவார்ட் வின் பண்ணிருப்பாரு, ஒரு வில்லனா நேஷனல் அவார்டு வாங்குவாருன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மூவியா இருக்கு. படம் வந்து அதாவது டீசர் பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்வராகவன் படம்னாலே நமக்கு தெரியும் டைலாகே இல்லை, இந்த ஹோல் டீசர்ல வந்து ஒரு டைலாக் கூட கிடையாது, ஃபுல்லா அந்த ஒரு பிஜிஎம் ஈவன் பிஜிஎம்ல வந்து டீசர் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட அந்த ஒரு டான்ஸ் காதல் கொண்டேன்ல அந்த அந்த பிஜிஎம் தான் நமக்கு ஓடிச்சு, அந்த அளவு ஒரு டான்ஸ் வீட்டுக்குள்ள ஒரு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லைட்டிங்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் வந்து இதில் ஒரு சைக்கோத்தனமாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தோட டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, செல்வராகவன் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் வந்து அதோட யுவன் சார் இருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ரெண்டு பேர்த்தோட காம்போ வந்து இருக்கிறனால தான் அந்த டீச்சரே பார்த்தேன். ஸோ பார்த்தேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்கும்போது நார்மலாக இருந்துச்சு, என்னடா ஒரே இதுதான் ஒரு நார்மலாக ஜேர்னி மாதிரி போயிட்டுருக்கேன்ட்டு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டீச்சரும் சரி அந்த ஆக்டிங்கும் சரி சார் கண்டிப்பாக வந்து ஏதோ டபுள் ரோல் பண்ணுறாங்க, கண்டிப்பா ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நல்லா இருந்துச்சுண்ணா, ஒரு அடுத்த விக்ரம் படம் மாதிரி எதிர்பார்க்கலாம்னு ஒரு இது இருக்குது, பார்க்கலாம். செல்வராகவன் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ற பெருசா பார்க்கலாம். தனுஷ் தான் அதுதான், ஏன்னா ஆக்டிங் டிஃப்ரெண்டா இருக்கு, செல்வராகவனும் கேமியோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமா செல்வராகவன் ஒரு சைக்கோவா இருப்பாரு அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. தனுஷ் தான் கோர்ஸ், தனுஷா தான் இருப்பார். மியூசிக் சொல்ல வேண்டாம் யுவன் சங்கர் ராஜா, பார்ப்போம். பிஜிஎம் கூட நல்லா இருக்கு டீசர்ல, வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். டீசர் நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது, மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்தது, யுவன் சங்கர் ராஜா அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. உருவாக்குனது வந்து செல்வராகவன் தான். ஆமா ஆமா, இருந்தாலுமே தனுஷ் வந்து மாசானது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த ஓரியன்டா தான் இப்போ வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. இப்போ திருச்சிற்றம்பலமே விக்ரம்க்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருக்குது ஃபேமிலி ஹிட்டுங்கிறதுனால. இப்போ வந்து இது சைக்கோ கில்லர் மாதிரி போதே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது எப்படி ஓடுங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலி சைக்கோ கில்லர் ஃபர்தரா வந்துட்டு மயக்கமேனா த்ரீன்ற மாதிரி மூவிஸ் வந்து வேற மாதிரி ஜான ஜேர்னி. இது ஆக்சுவலி ஒரு வில்லன் இது பண்றப்ப இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கிரைம் த்ரில்லரா தான் இருக்கும். இதுல வந்து ஒரு சைக்கோ மாதிரி இல்லாம அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரைம் த்ரில்லர் போறப்ப எப்பவுமே நல்லா தானே இருக்கும். டீசர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது, அவர் என்ன சொல்ல வராதுன்னு புரியல. டேரக்டர் அவரும் நடிச்சிருக்கா, அவர் வித்தியாசமா நடிக்க பார்க்க அவர் மாதிரி இல்லை, டேரக்டர் மாதிரி இல்லை. தனுஷ் சாரும் பார்க்க ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு, டபுளா ட்ரிபிளான்னு தெரியல. அதுக்கு அவரு பங்க் தான் இந்த பயங்கரம், அவர் ஹேர் ஸ்டைல் தான் அங்க ஹைலைட் எங்களுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. இந்த வாட்டி ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கானா